அழகான அறிவுரைகளை கூறி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றியிருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் எப்படி அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இணைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த நாகரிகமான ஒரு வாழ்க்கை, பண்பாடான ஒரு வாழ்க்கையினுடைய உயர்ந்த தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போர்க்களத்திற்கு போய்விட்டு திரும்பி வருகிறார்கள். ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டில் நடந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி அடைந்ததற்கு பிறகு நடந்த முதல் போர்க்களமாக இருக்கக்கூடிய ஹுனைன் போர்க்களம். இந்த போர்க்களத்திலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது வழியில் கிராமப்புறத்தை சார்ந்த சிலர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை முற்றுகையிடுகிறார்கள். முற்றுகையிட்டு எங்களுக்கு எதையாவது தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் போர்க்களத்திலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது எதிரிகளுடைய நிறைய பொருள்களை கொண்டு வருவார்கள். அந்த கனிமத்து பொருள்களிலிருந்து ஏதாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முட்டி மோதி கொண்டு போய் ஒரு மரத்தின் பக்கத்தில் தள்ளிவிடுகிறார்கள். சமுரா என்று சொல்லக்கூடிய ஒரு முள் மரத்தின் போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தள்ளி அவர்களுடைய மேலாடை அந்த முள்ளில் போய் மாட்டிக்கொண்டு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்கிறார், என்னுடைய அந்த மேலாடையை கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் அளவிற்கு முரட்டுத்தனமாக, ஒரு பிச்சை எடுக்கக்கூடியவன், ஒரு தர்மம் கேட்கக்கூடியவன், ஒரு உதவி கேட்கக்கூடியவன் எப்படி நடக்க வேண்டுமோ அதைவிடவும் மோசமான முறையில் அல்லாஹுவின் தூதர் அவர்களையே தள்ளி, அவர்கள் ஒரு சாதாரண ஒரு தலைவர் அல்ல, அதுவும் மக்களுடைய ஆதரவு இல்லாத தலைவரும் அல்ல. ஆரம்ப காலத்தில் மக்கா வாழ்க்கையில் வேண்டுமானால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களோடு கொஞ்சம் பேர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் மக்கா வெற்றிக்கு பிறகு எவ்வளவு பெரிய படை பலத்தோடு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்து மக்காவில் இருந்த அந்த குறைசுகள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே பணிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததற்கு பிறகு அவ்வளவு பெரிய ஒரு தலைவரிடத்தில் இப்படி நடக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நாகரிகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு மோசமாக இருந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடைகளை பிடுங்கி எடுக்கக்கூடிய அளவிற்கு, அவர்களை முள்மரத்தின் மேல் தள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான நாகரிகம் இல்லாத ஒருவராக, வெக்கம் ஞானம் எதுவுமே இல்லாதவர்களாக, ரொம்ப மோசமாக இருந்த அந்த கட்டத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நாகரிகத்தை எங்கே சொல்லுகிறார்கள். இதை அல்லாஹ் கூட சொல்லுகிறார், இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லும்போது, வபிமா ரஹமத்தி மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலி. இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு பேரருளின் காரணத்தினால்தான் அவர்களிடத்தில் நீர் மென்மையாக நடக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யார் நம்ம மாதிரி இந்த மாதிரி நடத்தா குட்டுக்குற குருல என்ன செஞ்சிடும், 16 பவுன் 32 பவுன் வெளியே விழுந்திருக்கும். இப்படி நடந்தாண்டா, ஒரு பெரும் தலைவர்களுக்கு முன்னால் இப்படி நடந்தால், கையை நீட்டி பேசினால் என்ன நடக்கும் என்பதை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய ஒரு தலைவரை இந்த அளவுக்கு மோசமாக நடத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பொறுமையாக இருந்து சொல்கிறார்கள், நான் இந்த சூழ்நிலையில் இந்த சமுராய் என்ற மரத்தினுடைய முள் அளவிற்கு ஒட்டகங்கள் இருந்தாலும் பொருட்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் உங்கள்ட்ட தான் நான் கொடுக்க போறேன். லா தஜிதூனி பஹீலன் வலா ஜுபானன், என்னை நீங்கள் ஒரு கஞ்சனாக கதூபன் பொய்யனாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், கோழையாகவும் பார்க்க மாட்டீர்கள், எல்லாத்தையும் உங்களை அள்ளிதான் கொடுக்க போறேன், என்கிட்ட இல்லாததனால் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பணிவாக அந்த மக்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்ப இவ்வளவு மோசமான ஒருவரிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறனால தான் ரொம்ப மென்மையா நீ நடக்கிறீர், இல்லை என்றால் நடப்பதே வேறு. அதே மாதிரி நீ கடினமாக நடந்திருந்தாலும் பக்கத்தில் வரவும் மாட்டான். நீ கடும் உள்ளமுள்ளவராக, கடும் கோபக்காரராக நீ நடந்து கொண்டால் உன்னை சுத்தி ஒருத்தரும் இருக்க மாட்டான் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பேரருளின் காரணத்தினால் மிகப்பெரிய பொறுமையுடன் சகிப்புத்தன்மையுடன் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அங்கே நடந்து அந்த மக்களுக்கு படிப்படியாக நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். எப்படி ஒருவர்கிட்ட உதவி கேட்க வேண்டும், ஒருவன்ட்ட எப்படி நீங்கள் நடக்க வேண்டும், அடுத்தவர்கள்ட்ட எப்படி பேச வேண்டும் என்ற முறைகளை எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி நாகரிகமற்று போய் முட்டி மோதி அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே பறிக்க முயன்ற ஒரு கொள்ளை கூட்டத்தை போன்று நடந்தவர்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மாற்றினார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறை புரட்டி பாருங்கள். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிற அவர்கள் சொல்லுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மெம்பருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கும் நடுவில் நான் பசியின் காரணத்தினால் மயக்கப்பட்டு விழுந்து விடுவேன்.
அந்த பக்கமாக செல்லக்கூடியவர்களை என்னை மிதித்து கொண்டு போவார்கள். ஆனால் வெளியிலேருந்து யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள், பைத்தியக்காரன், எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போகிறான் அப்படியே படுத்து கிடக்கிறான் அப்படிமா. அல்லது நம்ம மாதிரி இருந்தால் எங்கே டாஸ்மாக் காரில் போய் நல்லா மூழ்கிட்டு வந்துட்டான் போல இருக்கு, சாக்கடையில் உருண்டு கிடக்கிறான்னு நம்ம நினப்போம். அப்படி அவர் சொல்கிறார், என்னை பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள். வமாபி மின் ஜுனூன் வமாபி இல்லல் ஜூ, எனக்கு பைத்தியம் எதுவும் இல்லை, இந்த பசியை தவிர வேறு எதுவும் இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கவில்லை என்று சொல்லுவார். பசியின் காரணத்தினால் எழுந்திருக்க கூட முடியாத நிலையில் அந்த இடத்திலே நான் மயக்கப்பட்டு விழுந்து பசியின் மயக்கத்தினால் இருப்பேன். வருபவர்கள்லாம் மிதித்து செல்வார்கள். இந்த அபுகுரைரா அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த சுய மரியாதையை உணர்த்தியிருக்கிறார்கள், வெக்கத்தை உணர்த்தியிருக்கிறார்கள். அல் ஹயாவு மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானின் ஒரு அம்சம் என்பதை உணர்த்திருக்கிறார்கள். போய் கையேந்தி கேட்கக்கூடாது என்பதை உணர்த்திருக்கிறார்கள். அதனால் பசியும் தாங்க முடியவில்லை, சாப்பாட்டுக்கும் வழி வேணும். அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், நாகரீகமான முறையில் அவர்களிடத்தை எடுத்துச் செல்வார்கள். யாராவது வருவார்களே ஆனால் அவர்கிட்ட, அக்கறை நீ எனக்கு ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுங்க, ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் அப்படின்னு சொல்வார்கள். சில ஆட்கள் விவரம் தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. விவரம் மிக்கவர்கள் என்ன செய்வார்கள், ஆகா பசியின் காரணத்தினால் தான் இவர் கேட்கிறார் என்பதை விளங்கி கொண்டு உணவும் கொடுப்பார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அப்படியே விளங்கி கொண்டார். குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுங்கன்னா அவர் ஓதி கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டார். ஆனால் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய நிலையை விளங்கி இருக்கிறார்கள். ஏழைகள் மீது அதிகம் அன்பும் பாசமும் கொண்டவர்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் கேட்ட உடனே அவர்களை அழைத்து கொண்டு உணவு கொடுத்த செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். அப்போ உணவு ஒரு பசி மிகவும் முடியாத ஒரு நிலையில், பைத்தியக்காரன் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நிலை மோசமாகிய நிலையிலும் கூட சாப்பாடு தாங்க சாப்பாடு தாங்கன்னு அவர் கேட்கல. அதையும் கூட ஒரு நாகரீகமான முறையில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்வதற்கு அவர்களை பழக்கப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ அன்றைய காலத்தினுடைய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலையும் அழகான ஒரு நாகரீகமான ஒரு வாழ்க்கை, எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்றும் எத்தனை இடங்களில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் காட்டி தந்த அந்த நாகரீகம் இந்த நாகரீகமான காலத்தில் கூட மீறப்படுகிறது. உணவு, சாப்பாடு, விருந்து, இவைகள் எல்லாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நிறைய பேர்கள் இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் சென்னையில் வந்திருப்பவர்கள் உண்டு. அந்த சென்னையிலே ரொம்ப நெருக்கடியான வீடுகள், கிராமப்புறத்திலுமான விசாலமான வீடுகள் கிடையாது. வேலைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தாண்டா டேரா போட்டா எப்பண்டாவும் போவான் என்று அவர்கள் நினைக்கும் அளவிற்கு, வாய்விட்டு சொல்லும் அளவிற்கும் அவர் இருந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்ன சொல்லியிருக்க, ஒரு விருந்தாளி ஒரு வீட்டுக்கு நீ போனான்னா மூணு நாளைக்கு மேல போய் இருக்கக்கூடாது, இதான் நாகரீகம் உனக்கு. மூணு நாள் சாப்பிட்றியா அதோட பெட்டியை கட்டிட்டு போயிடணும், அதற்கு மேல் நீ சாப்பிட்டால் அது தர்மம், உனக்கு பிச்சை போடுற மாதிரி அதை வழங்கிக்கணும். அப்போ அல்லாஹுவின் தூதர் அவர்கள் விருந்தாளியில் கூட, அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டிகளில் பெரிய நகரங்களில், மும்பை போன்ற நகரங்கள்லாம் போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இடத்துல 20-30 குடும்பங்கள் இருக்கும், ஒரு படுக்கறையே, அந்த படுக்கறையில் ஸ்லீப்பர்களாக 2 டயர் 3 டயர் மாதிரி தான் போட்டு வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு உள்ள இடங்களில் போய் நம்ம மொத்தமாக போய் உள்ளே போய் உட்காந்துட்டோம்னு சொன்னால் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத யாரும் சிந்திப்பது இல்லை. வர சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி போய் மொத்தமாக டயர் அடிச்சிடறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ விருந்தாளியா போனா மூணு நாளைக்கு மேல தங்காத, நாகரிகத்தோடு உன்னுடைய நல்ல பண்பாடோடு நீ திரும்பி வந்துவிடு என்பதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். அதே மாதிரி சாப்பிட வீட்டுக்கு நீங்கள் செல்கிறீர்கள், போ இந்த வீட்டக்கூடிய இடத்துல எப்படி நம்ம சாப்பிடணும், எவ்வளவு விரைவாக வர வேண்டும் என்பது நாகரிகம் கூட இன்றும் கூட தெரியாமல் இருக்கு. போய் சாப்பிட உட்கார்ந்தாண்டா நைட்டு 9 மணிக்கு விட்டா 12 மணி வரையிலையும் தின்றுட்டு பேசிட்டு அதுக்கு பிறகுதான் வெளியே வர்றான். யார் என்ன எதுவுமே அவர்கள் சிந்தி வந்து உட்கார்ந்து கூப்பிட்டார்கள் என்பதற்காக வேண்டி நம்ம சாப்பிடுகிறோம். ஆனால் அவங்க குடும்பங்கள் சாப்பிடுவார்களா, பிள்ளைகள் சாப்பிட வேண்டுமே. அந்த சின்ன ஒரு இடத்துல சில இடங்களில் வந்து சமையல் கட்டிலேயே பெண்கள் போய் உள்ளே இருந்து கொண்டே இருப்பாங்க. இவங்க சாப்பிட்டு வெளியே போட்டு நம்ம வரலாண்டு இவன் எந்த காலத்தில் போவ, இவரும் இருப்பார், என்ன சாப்பிட்டீங்களா இருப்பார், நேற்று எங்கே போனியே, என்னது எங்கே போனியன்னா இங்கிறிய, அவர் எப்படா இவன் போவான்னு ஏதோ ஒரு சிந்தனையில இருப்பான். அது கூட இவனுக்கு வழங்குறது இல்லை, என்ன இப்படி இருக்கிறீ, இருந்தாங்க ஒரு டீயை குடிங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் உட்காந்து மணிக்கணக்கில் பேசுவான். அப்போ நாகரீகம் என்பதை இன்றும் தெரியாமல் இருக்க அல்லாஹுவின் தூதர் அவருடைய காலத்தில் இதே மாதிரி விருந்துக்கு போவது, யாரும் கூப்பிடாட்டாலும் உள்ளே போய் பூந்து சாப்பிட்டு வர்ற சில ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அப்படி தான் ஒரு விருந்து வைத்திருக்கிறார்கள்.
விருந்து வைத்தவுடன் பார்த்தா கூட்டம் அலமோதி இருக்கு. என்னடா இது, நம்ம சொன்னது ஒரு 25 பேர் தான், 200-300 பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் விவரமான ஆள் சொன்னார், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் கொஞ்சம் கையை வைத்துங்க, மலமலமலன்னு கை தூக்கிக்கான். பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் இவங்க இன்னும் பாதி பேர் தூக்கியிருக்கிறான், ஒரு 10-15 பேர் இருக்கும். ஐயா இது காது குத்து விருந்து, ஐயா இது கல்யாண விருந்து இல்லை அப்படின்னோட முக்காவது பேர் போயிடலாம். விருந்துன்னோட வந்துடுறது, நான் கேட்டால் நான் மாப்பிள்ள விடுங்க வேண்டியது, இவன் பொண்ணு விடுங்க வேண்டியது, உள்ளே போய் நல்லா முட்டி விட்டு சாப்பிட்டு போயிடுது. எந்த நாகரீகமும் எதுவுமே தெரியாமல். அதனால தான் அல்லாஹால திருமறை குரானில் உங்களுக்கு அழைக்கப்படவில்லை ஆனால் சாப்பாடு வந்து போவாது, மானம் உள்ளவனா ரோசம் உண்ணவனாக நீ இருந்து கொள். அதே மாதிரி சாப்பிட போகக்கூடிய இடங்களில் சாப்பிட்டு என்றார், ஃபைதா தைம்தும் ஃபந்தஸிரு, சாப்பிட்டோம் உடனே பெட்டிக்கிட்டு போயிரு. வலா முஸ்தானி சீனலி ஹதீஸ், பேச்சிலே அப்படியே லயித்து கொண்டு அங்கே இருந்து விடாதீர்கள். சாப்பிட்டு முடிந்தமா உடனே போயிடணும். அவங்களுக்கு எத்தனை வேலைகள் இருக்கு அதையெல்லாம் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, எவ்வளவு கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கும் அதையெல்லாம் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் தெரியாமல் உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கில் பேசி கொண்டு இருக்காது, முடிஞ்சா போய். இந்த வசனத்தினுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அல்லாஹின் தூதரவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார், ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறார்கள். அதன் பின்னணியில் தான் அல்லாஹால இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார். ஜைனம் பின் ஜஹஷர் அலி அல்லா அவர்களுடைய திருமணம் தான் ரொம்பவும் பிரச்சனைக்கு மத்தியில் நடந்த ஒரு திருமணம், மிகவும் பிரம்மாண்டமான விருந்து கொடுக்கப்பட்ட திருமணமும் கூட. அவருடைய வளர்ப்பு மகன் ஜெயித் அவர்களை தான் முதல்ல ஜைனம் பின் ஜஹஷர் அலி அல்லா அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்க போகின்ற பொழுது மக்கள் எதுவும் சொல்வார்களோ என்று எண்ணினார்கள். புள்ள பெத்த மகன், மகனாக இருக்கக்கூடிய ஒரு மருமகளை போய் கல்யாணம் முடிச்சுட்டானே அப்படின்னு மக்கள் பேசுவார்கள்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பயந்து கொண்டே இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுத்தாலா கண்டிக்கிறான், இப்போ வளர்த்த மகன் என்பது வேறு, பெத்த மகன் என்பது வேறு. வளர்த்த மகன் யாரோ ஒருவருக்கு தான் பிறந்தான், அவனும் உண்மையான மகனாக முடியாது. எனவே அவனுடைய மனைவியை திருமணம் முடிப்பதில் எந்த தவறும் கிடையாது, ஆனால் இதை நீ திருமணம் முடித்து ஆக வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா கட்டளை எடுக்கிறான். அதில் கூட ஜவ்வஜ் நாக்கா, அந்த பெண்ணை நாம் திருமணம் முடித்து கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஜைனம் ஜஹஸர் அலி அல்லான் அவர்கள் பெருமையாக பிற்காலத்தில் சொல்வார்கள், உங்களுக்கெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் திருமணம் முடித்து வைத்தார்கள், என்னை அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்தான், வழியே அல்லாஹ் தான். அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டத்தை, இறைவனுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதில் பொதுமக்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு அஞ்சக்கூடாது என்பதற்கு இந்த சம்பவத்தை அல்லாஹ் நிறைவேற்றி இருக்கிறார். அந்த இதில் தான் மிகப்பெரிய ஒரு விருந்து, ஒரு ஆட்டை அறுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விருந்து அளித்திருக்கிறார்கள். அந்த விருந்தில் போய் கூட்டமாக சாப்பிடுகிறார்கள், பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உணவுகள்லாம் எடுத்து வச்சிருங்கன்ட்டாங்க. பார்த்தா கடைசியில் ஒரு 3 பேர் உட்காந்து பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போகிறாங்க, பக்கத்தில் நிறைய மனைவிமார்கள் ஆயிஷா வீட்டுக்கு போய் சலாம் சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்தா திரும்பவும் ஓடிக்கிட்டே இருக்கு கதை. அடுத்தது பக்கத்து இன்னொரு மனைவியுடைய வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க, அப்பவும் பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கு கதை. முடிப்படான்னு சொல்கிறான் கதை. இந்த 3 பேரும் பேசிக்கொண்டே இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு எட்டி எட்டி பார்த்தாலும் ஆள் நகர்ற மாதிரி ஆள் இல்லை. அப்போதான் அல்லாஹாலா இந்த வசனத்தை சொல்லுகிறான், சாப்பிட்டுட்டியண்டா உடனே பெட்டியை கட்டிட்டு போ, பேச்சுக்கிட்டே லயித்துட்டே வீட்டில் போய் உட்காந்து பேசு, அல்லது வெளியில் போய் உட்காந்து நீ பேசு. இந்த ஒரு நாகரிகம் கூட தெரியாமல் அங்கே இருக்கும் பொழுது அல்லாஹால சொல்லுகிறார், அந்த நபி வெக்கப்படுறவர், இது சொல்வதற்கு தயங்குவார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, சில ஆளுக்கு என்ன போடாமல் வீட்டில் நமக்கு நாங்களும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தைரியமாக சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். எப்படி வந்த ஆளுக்களை போங்கன்னு நம்ம சொல்கிறது அப்படின்னு பயந்து கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறாங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளணும், அவங்களுடைய வீடு வசதி, அவங்களுடைய நிலை, இவைகளெல்லாம் புரிந்து கொண்டு போகணும். அது புரிந்து கொண்டு போகாத அந்த கட்டத்தில் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறார், இதை கண்டிக்கிறார். இது வந்து ஒரு நபிக்கு ஒரு இடையூறை ஏற்படுத்துகிறது, அவர் சொல்வதற்கு வெக்கப்படுகிறார். நீங்கள் இப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காது, உடனே பெட்டி கட்டு போன்னு அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லுகிறார். அப்போ இந்த மாதிரி நாகரிகங்கள் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு தர்ற மாதிரி நடக்கக்கூடாது. அடுத்த வீடுகளுக்கு நம்ம போகிறோம், அங்கே இருக்கு சாப்பிட்டோம்னா அங்கே எதையாவது நம்ம இடையூறு செய்து விட்டு அதை சரி செய்து விட்டு வரணும். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம், சிறுநீர் கழித்துறோம், அங்கே எதையாவது இழுத்து வச்சுருந்தா அதையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு வரணும். அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு மணிக்கணக்காக நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது, அவங்க ஒரு ஆளாக இருந்து கஷ்டப்படுவார்கள். ஆனால் நம்ம இங்கே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் கொஞ்சம் உதவிகளை செய்யணும். இந்த மாதிரி செய்கின்ற பொழுது அவர்களுக்கும் ஒரு நன்மையாக நமக்கு அமையும், அந்த மக்கள் நம்மளோடு விருப்பமாக இருப்பார்கள். ஆனால் போகிற இடங்களில் வந்து சாப்பாடுகள் மட்டும்தான் கவனமாக இருக்கிறமே தவிர மற்ற எதுவுமே இல்லை. போனால் அவங்கள்ட்ட யார்ட்டையும் கேட்குறதில்ல, டிவியை போட்டுக்கிறோம்,
பாயை விரிச்சு போடுக்கிறான், பெட்ஷீட் தூக்கி போட்டுறான், திரும்பி போகும் போதே அதை சுத்தம் பண்ணி வைப்போம், சுருட்டி வைப்போம், மடித்து வைப்போம் என்ற எந்த நாகரிகமும் தெரியாமல் இன்று நடக்கிறோம். இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு இடையூறு தருகின்ற அடிப்படையில் நாம் எதையும் நடக்கக்கூடாது என்பதை தான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் உடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த மாதிரி நாகரிகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல மக்களுக்கு தங்களுடைய அறிவுரைகளின் மூலமாகவும் செயல்களின் மூலமாகவும் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அன்றைய காலத்தில் வீடுகளுக்கு போகும் பொழுது அதன் பாட்டு விறுவிறுன்னு உள்ள நுழைஞ்சிருவான், யார்கிட்டையும் அனுமதி கேட்கறது இல்லை, யார்கிட்டையும் வந்து சலாம் சொல்றது இல்லை. இப்படிப்பட்ட நடைமுறை இன்றும் கூட இருக்கு. இந்த நாகரிகமான இதில் கூட என்ன கதவை திறந்திருந்தா உள்ள போயிடுவான், அது கூட சொல்லுவாங்க ஏதோ திறந்த வீட்டில் நுழைஞ்ச மாதிரி வந்துட்டாங்குவான். அவ்வளவு சொல்லியும் கூட மான ரோசம் யாருக்கும் வர்றது கிடையாது. எதிர் நாய திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி நுழையன்னு சொல்கிறான், அப்போ கூட நமக்கு விளங்குவது இல்லை, யார் வீடு திறந்திருந்தாலும் உள்ளே போயிடலாம். அப்போ அன்றைய காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ தான் அல்லாஹு தஆலா சொல்லும்போது லா தத்ஹுலு புயூத்தன் கைர புத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசு வத்ஸல்லிமு அலா அஹ்லிஹா, உங்கள் அல்லாத ஒரு வீடுகளுக்கு நீங்கள் சென்றீர்களே ஆனால் அனுமதியும் சலாமும் சொல்லியதற்கு பிறகுதான் உள்ளே நுழையும். இன்றைய காலத்தில் வெள்ளக்காரன் வந்ததற்கு பிறகுதான் நோ அட்மிஷன், வித்தவுட் பெர்மிஷன் அப்படின்னு இருப்பான், அனுமதி பெற்று உள்ளே வரவும் அனுமதி இல்லை என்ற போர்டுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதிரி திரும்ப திரும்ப உள்ளே வரனால வச்சுருக்கான். ஆனால் இஸ்லாம் எவ்வளோ அழகான நாகரிகத்தை சொல்லித்தருகிற, ஒரு வீட்டுக்கு நீ போனாலும் கூட முதல்ல உள்ளே வருவது வரலாமான்ற அனுமதி கேளு, சலாம் சொல்லு. அவங்க வீட்டுக்கு உள்ளே போகின்ற பொழுது கூட நம்ம ஒரு அன்போடும் பாசத்தோடும் உள்ளே போகிறோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு ஒரு துவாவை செய்துவிட்டு உள்ளே வரலாமா என்ற அனுமதியை நீங்கள் கேளுங்கள். அப்படி அந்த சலாம் சொல்கின்ற பொழுது அதனுடைய பொருளை ஒருவன் விளங்கி இருப்பான் என்று சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப கோபத்தில் இருக்கிறவன கொஞ்சம் கீழே இறங்கி ஒருபடியாவது கீழே இறங்கி வருவான். இதை இஸ்லாம் அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு செல்கின்ற பொழுது இந்த அனுமதியை பெற்றுத்தான் போகணும். அங்கே போகிறோம், சலாம் சொல்கிறோம், பதில் வரவில்லை, இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், மூணு தடவை தான் சொல்லணும். மூணு தடவை சலாம் சொல்லியும் பதில் வரவில்லை என்று சொன்னால் வீட்டு வாசப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காது, எப்பண்டா வருவான் பார்த்துட்டு தான் போவோம்னு நிற்காத, நீ உங்க வீட்டுக்கு போயிடும். இன்னும் சில இடங்கள்ல நாளைக்கு வாருங்கள் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க போயுங்க. இதா கீழக்கும் இருஜிவும் ஃபர்ஜிஹூ அசுக்காலக்கும், உங்களை திரும்பி சென்று விடுங்கள் என்று சொன்னால் திரும்பி சென்று விடுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்றும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறார். இருந்தாலும் என்ன செய்வது இல்லை, அவர் வர்ற வரையிலா நான் இருந்து நான் பார்த்து விட்டு போகிறேன் என்று வம்படியா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது. அவங்க வருவது லேட் ஆகுங்க, இப்போ வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட போக மாட்டேங்கிறான். அதனால தான் என்ன செய்கிறார்கள், ஆள் வந்தா கூட பிள்ளைய வீட்டுக்குள்ள வீட்டில் இருந்து கொண்டே என்ன சொல்லிடுறான், வாப்பா இல்லை அப்படின்னு நீ சொல்லிடு, அந்த பிள்ளையும் எங்க வாப்பா இல்லைன்னு சொல்ல சொல்றாங்கன்னு போய் சொல்லிட்டு போயிடும். என் அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு பொய்யை சொல்லி கொடுப்பதற்கும் உள்ளுக்குள்ளே இருந்தே பொய் பேசுவதற்கு என்ன காரணம், நம்ம இந்த மாதிரி நடப்பது இல்லை, உள்ளே இருந்து கொண்டே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பொய்யை பேச ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோம். இஸ்லாம் என்ன சொல்கிறது, போனா திரும்பி போயிரு, திரும்பி வந்து அவன் அந்த வீட்டிலேயே இருக்க வேண்டும், அவன் வர்ற வரையிலும் காத்து கிடக்க வேண்டும், வீட்டில் இருக்காத, போக சொன்னால் போய்விடு, அதுதான் சிறந்த நாகரிகம் என்றும் இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவன் அங்கே உள்ளே இருக்கிறானா இல்லையா என்பதை என்ன செய்வது, எட்டி பார்க்கறது. வீட்டில் என்ன செய்யறோம், முதல்ல கதவை தட்டுறது இல்லை, சலான் சொல்லி கேட்கறது இல்லை, அப்படி ஜன்னலை திறந்து மெதுவாக அப்படி எட்டி யார் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு செயல் என்று நபிகள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்படி தெரிஞ்சுன்னா கண்ணை குத்திப்பிடுவேன்னு சொன்னான். சையில் புகாரியில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது, நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வீட்டில் ஒரு ஆள் இத்தலா ரஜுலுன் ஒருவர் எட்டி பார்க்குறார். பிறகு ரசூல் சல்லா அலிஸ்லாம் இந்த பார்த்த செய்தி தெரியுது, ரசூல் சல்லா அலிஸ்லாம் தலையை வாரிக்கொண்டு இருக்கிறாங்க ஒரு ஈர் வழியினால். அப்போ சொல்கிறாங்க, நீ பார்த்தது மட்டும் அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்திருந்தால் இந்த ஈர் வழியால் குத்திருப்பேன். அனுமதி கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதை சொன்னா நீ பார்க்க கூடாதுங்கிறது தான் இஸ்லாம் அனுமதி கேட்க சொல்லுது. நீ என்ன பக்கத்துல இருந்து கண்ணாடி வழியை எட்டி பார்க்கிற, ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிற என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார். ஆனால் நம்ம ஒரு வீட்டுக்கு நாம போகிறோம் என்று சொன்னால் அவர்கள்ட்ட முதல்ல சலாம் சொல்லுங்கள், அனுமதி கேருங்கள், ஜன்னல் திறந்திருந்தால் எட்டி பார்ப்பதோ அல்லது பின்வழியாக போய் பார்ப்பதோ இதெல்லாம் அநாகரிகமான செயல் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஒரு நாகரிகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, உள்ளே போகும்போது கதவை தட்டுகிறான், யாருன்னு கேட்டா நான்தான். ஏ யாரையா என்ன, நான் தான் என்ன, நான் தான் நான் தான் யாருன்னு அவனுக்கு தெரியும். இவர் உலகத்துக்கே பிரபலியமான குரல் மாறியும் இவருடைய குரலை கேட்டா எல்லாருமே கண்டுபிடிக்கிற மாதிரி என்ன செஞ்சுன்னா பின்னாடி நான் தான் நான் தான் சொல்லிட்டு இருப்பேன்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சும்மா ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அப்படி தான் கதவை தட்டுறாங்க. தன்னுடைய தந்தையினுடைய கடன் தொடர்பாக அதை தள்ளுபடி செய்வதற்காக அதுக்கு வந்து ஆலோசனை பண்ணுறதுக்கான கதவு தட்டும் போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யாரு? நான் அண்ணே. என்ன அண்ணே அண்ணே? நான் நான் யார் யார்? உங்கள் பேரை சொல்லு என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு சொல்லியிருக்கிறார். அதனால் போய் யாருன்னு கேட்டால் நம்ம பேரை சொல்ல வேண்டும். இதையும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு உள்ளே நுழைகின்ற பொழுதும் கூட எப்படி நாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு அழகான நாகரிகமான ஒரு முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த நாகரிகமான அந்த வாழ்க்கை முறையை, பண்பாட்டு முறையை யாருமே என்ன செய்வதில்லை, பின்பற்றுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, நபிகள் பெருமானார் அவர்கள் காட்டித்தராத எல்லா விஷயமும் அந்த மேலை நாட்டு நாகரிகங்கள் எல்லாமே என்ன செய்கிறது, நம்மளிடத்தில் புகுந்திருக்கிறது. அவன் குட் மார்னிங் சொல்லி போனுங்குவான், குட் ஈவினிங் சொல்லுவான், குட் நைட்டும் சொல்லுவான். அதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமே தவிர, ஒரு வீட்டுக்கு உள்ளே போகும்போது அனுமதி கேட்க வேண்டும் என்பதையோ அல்லது சலாம் சொல்லி உள்ளே போக வேண்டும் என்பதையோ நம்ம சொல்லித் தருவதில்லை. அதே மாதிரி இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தெருக்கல்ல, அதே மாதிரி இந்த சிட்டிகளில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெருநகரங்களில் ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்துதானே என்ன செய்யறது, விசில் அடிப்பது, அடுத்த பெண்களை கேலி பண்ணுவது, கிண்டல் அடிப்பது, இதனால எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அழகாக சொன்னாங்க, இந்த மாதிரி தெருவில் முதல்ல உட்காரவே செய்யாது. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு சில நேரங்களில் உட்கார வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது, அப்போ நாங்கள் உட்காரணும்னு தேவை ஏற்படுகிறேன்னா, அப்படி உட்கார்ந்தீங்கன்னா அந்த வழிக்கு செய்ய வேண்டிய ஹக்கை கொடுத்துருக்கு. அந்த வழியில் எப்படி நாகரிகமாக நீ நடக்கணுமோ அதே மாதிரி நீ நடந்துகொள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன் பார்வையை தாழ்த்திக்கொள். தெருவில் உட்காந்துங்கண்டா, எவன் போறா, எந்த மாதிரி பொண்ணு போறா, யார் வீட்டு பொண்ணு, பக்கத்து வீடா, எழுத்த வீடா, இந்த மாதிரி எல்லாம் நீ அந்த இதை பார்க்காத. ஓ வழியில் உட்காந்துங்கன்னா தலையை குனிந்துரு. ஃபஸ்ட்டு முதல்ல நீ செய்ய வேண்டியது பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். கெட்ட பார்வையே ஆக என்ன செய்யக்கூடாது, அடுத்தவர்களை பார்க்கக்கூடாது. இது நீ செய்ய நாகரிகமாக நடக்கக்கூடியவன் செய்யக்கூடிய ஒரு பண்புன்னு சொன்னாங்க. அடுத்ததாக இடையூறுகளை நீ நீக்குவது என்று சொன்னாங்க. தெருவில் முள் கடந்தா அல்லது கல் இருந்தால் எல்லாத்தையும் நீ அப்புறப்படுத்து. ஆனால் நம்முடைய பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரு பூரா கல்லும் மண்ணும் தான் குமிஞ்சிருக்கிறாங்க. சென்னையில் என்ன செய்ய முடியல, தெருக்கல்ல நடந்து போக முடியல, திடீர்னு பார்த்தா மலமளமளமன்னு கொட்டுது எல்லாம் குப்பை தலையில். அங்கே ஒரு மேலே யாருன்னு பார்த்தா படாரம் யாரையுமே காண போயிடறான். குப்பையை வந்து என்ன செய்ய, கொட்டுவதை கூட என்ன செய்ய, கீழே இருக்கக்கூடிய குப்பை தொட்டியிலையும் கொட்டுறது இல்லை, வர்றவன் போறவனுடைய தலைகளில் குப்பையை கொட்டுவது. இது வந்து இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்கிறது. வீடு வாசல்களில் பார்த்தா அவ்வளவு அசிங்கம், அதை சுத்தப்படுத்தணும்னு ஒரு அந்த பில்டிங்கில் இருக்கிறவனுக்கும் இல்லை, மேலே தங்கியிருக்கக்கூடியவனுக்கும் இல்லை, அது பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு போய் கொண்டிருப்பான். யாரும் நடக்க முடியல, வீடு கட்டுறேன்னு பக்கத்தில் வீடு கட்டினா அவ்வளோதான், அந்த ரோட்டையே காலி பண்ணிடுறான். மொத்தத்தில் மண் செங்கல் எல்லாத்தையும் போட்டு அது தெருபூரா முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்வதையும், எவ்வளவு போக்குவரத்தில் வரக்கூடியவர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை தருவதையும் இன்று பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே இடையூறு தரக்கூடியதை அப்புறப்படுத்துவது இஸ்லாத்தினுடைய ஒரு அங்கத்தில் உள்ளது. நீ வாசல்ல இருந்தியண்டா அந்த மாதிரி இருந்தா உடனே அப்புறப்படுத்து. இவன் என்ன செய்வான், முள்ள வச்சு அவனுக்காக பஞ்சர் பண்ணி விட்டுட்டு இருப்பான். அடுத்தவனுடைய காத்த பிடிங்கிட்டு அடுத்தவன் அவன் போய் காத்தடிக்காம தள்ளிட்டு போறதுல சந்தோஷப்படுவான். இஸ்லாமினுடைய நாகரிகம் சொல்ல, வெளியில் இருந்தால் நீ அந்த மாதிரி காத்தே இல்லாமல் வந்தாலும் உன் வீட்டில் காத்தடிக்கிறது மிஷின் இருந்தா எடுத்து கொடுன்னு தான் சொல்லுது. அவனுக்கு அந்த நாகரிகத்தை தான் போதிக்கிறதே தவிர இடையூறை ஏற்படுத்துன்னு சொல்லல. அதையும் செய்ய. அதே மாதிரி ஒரு அப்துல் சலாம், சலாம் சொல்பவர்களுக்கு பதில் சொல். வெளியிலிருந்து மார்க்கப்பட்டுள்ளவர்கள் உனக்கு சலாம் சொல்லும் போது அதையும் பதில் சொல். அடுத்து அம்ரும் பில் மாரூஃப் வ நஹ்யும் அனில் முன்கர், நல்லதை ஏவு தீயதை தடு. நீ வெளியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சொல்லதா இருக்கணும். அங்கே ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனைகள் ஏதாவது நடக்கும் என்று சொன்னால் அதை தடுக்கக்கூடிய வேலையில் நீ ஈடுபடு. தீமைகளை தடுப்பவனாக, நன்மையை ஏவுவனாக நீ அந்த பகுதியில் நீ இருக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் போகின்ற பொழுது கூட அந்த தெருவில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு நாகரிகத்தை, அழகான ஒரு நாகரிகத்தை சொல்லி காட்டினான். இதை ஒருத்தன் படித்திருந்தால், நம்முடைய பிள்ளை தெரிந்திருந்தால், ஒரு காலேஜில் படிக்கக்கூடியவனுக்கு இதை புரிந்திருப்பான் என்று சொன்னால் இந்த யூடிசிங் என்பது வருமா, தெருக்களில் கேலி கிண்டல் என்பது வருமா, அடுத்த பெண்களை தவறாக பார்ப்பது என்பது வருமா, ஒன்றுமே வராது. ஒரு அழகான நாகரிகத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நாகரிகமே என்றே என்ன என்று தெரியாத ஒரு இடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு சமுதாயத்தை உருவாக்கியிருக்கிறார்கள்.
அப்ப அந்த மாதிரி ஒரு நாகரிகத்தையும் பண்பாடையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய இந்த நல்ல பண்பாடுகளையும் நாகரிகங்களையும் நாம் தெரிந்து கொள்ளணும். அதனால்தான் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் ஒரு புதிய கொள்கையை சொல்கிறார்கள் என்று அவர் கேள்விப்பட்ட போது, ஓரிரை கொள்கையை சொல்கிறார்னு கேள்விப்பட்ட தன்னுடைய சகோதரரை போய் மக்காவில் அவர் என்ன சொல்கிறார் என்று நீங்கள் பார்த்து வாருங்கள் என்று அனுப்புகிறார். இது புகாரியில் இடம்பெறுகிறது. அங்கே பார்த்து விட்டு வந்தவர் சொல்கிறார், தன்னுடைய அண்ணன்கிட்ட சொல்கிறார், அபூதருல் கிஃபாரிட்ட சொல்கிறார், ராயித்துஹு அவரை நான் பார்த்தேன், மக்காரிமல் அகலாக், குணங்களில் ரொம்ப சூப்பரான அற்புதமான விஷயங்களை அவர் ஏவி கொண்டிருக்கிறார். நாகரிகமான பண்பாடான மக்களுக்கு அவசியமான நல்ல குணங்கள் அத்தனையும் அவர் சொல்லிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் வரும் பொழுதே அந்த மக்களிடத்தில் இருந்த இந்த தீய பண்பாடுகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நீக்கி ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை அவருடைய இதில் கொண்டு வர வேண்டும் என்பதை முதல் இதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்திலேயும் இந்த நாகரிகமான பண்பாடுகளை, அதுவும் இஸ்லாம் சொல்கின்ற மார்க்கம் சொல்கின்ற அந்த பண்பாடுகளை நாம் எடுத்திருக்கக்கூடியவர்களாக எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நாம் அனைவரும் ஆக்கியல்வானாக வாஹர்தானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய பண்பாடுகள் அதனுடைய அறிவுரைகள் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு மனித குலத்திற்கு தேவையான ஒரு அறிவுரைகளாக நாகரிகமாக இருந்திருப்பதை அறிவுடையவர் யாரும் மறுக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நாகரிகங்கள் எந்த இடத்திற்கு இட்டு செல்கிறது என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய உடைகளில், நம்ம எல்லாத்தையும் உடைகளில் இஸ்லாம் எந்த ஒரு ஒழுங்குமுறையை சொல்கிறதோ அந்த ஒழுங்குமுறையை யாரும் பேணுவது இல்லை. ஒரு காலத்தில் வந்து பேண்ட் போடுறது ஆண்களுக்காக இருந்துச்சு, இப்போ பெண்களுக்கு மாறி அதுலேயும் டைட்ஸ் மாதிரி ஏதோ ஒரு பனியன் கிளாத்தை எடுத்து மாட்டிக்கிட்டு அவ்வளவு அசிங்கமாக இன்று பெண்கள் நடமாடுவதை நாம் பார்க்கிறோம். அது பார்க்கக்கூடிய இடங்கள் ஒவ்வொரு இடமும் எங்கேருந்து இதெல்லாம் இறக்குமதி ஆகும்னா மேலை நாட்டிலேருந்து தான் இறக்குமதி ஆகும். ஆண்கள்லாம் ஒழுங்காக போய்கிட்டு இருக்கிறான், ஆனால் பெண்களுடைய ஆடைகளை தான் நிறைய குறைச்சிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் ஆஃபீஸுகளில் பாருங்கள், அலுவலகங்களில் பாருங்கள், அவனுடைய பெரிய அதிகாரி எப்படி இருக்கிறான், அவனுடைய ஆடையை முதல்ல பாருங்கள், பனியன் போட்டிருக்கான், சட்டை போட்டிருக்கான், அதுக்கு மேலே கோட்டை போட்டிருக்கிறான், அதையும் தாண்டி என்ன செய்ய வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு டையை இறுக்கி கட்டி வச்சுருக்கிறான், முழுக்கை போட்டு வச்சுருக்கிறான், பேண்ட்டு அது சாக்க அளவுக்கு உள்ள கனமான துணியை ஜீன்ஸுன்னு மேலே மாட்டி வச்சுருக்கிறான். அவன் பக்கத்தில் ஒருத்தி இருக்கிறா பிஏன்னு சொல்லிட்டு பாருங்கள், அரை மீட்ரு துணியில் தான் மொத்த துணியே மாட்டி வச்சுருக்கிறான். இருக்கா இல்லையா? அப்படி தான் நடக்குது. இவனை எவனாவது பார்க்க போகிறானா? ஆண்களை யாரும் ஏறிட்டு பார்க்க போகிறதில்ல. அவனுக்கு பாருங்கள் முழு இது, நம்ம புர்கா போட்ட மாதிரி தான் இருப்பான், புர்காவோட ரொம்ப முழுமையாக கவர் பண்ணியிருக்கிறான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு ரொம்ப அநாகரிகமான ஆடைகளை அணிந்து இது நாகரிகன்ற பெயரில் செய்கிறான். இந்த மாதிரி ஒரு கேவலமான இதை தான் இங்கே பூர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆடைகள் நாகரிகம் என்ற பெயரில் நம்மளும் என்ன செய்கிறோம், டிவியில் விளம்பரம் வருது, அவள் போட்டா இவ போட்டாங்கிறதுக்காக வேண்டி வாங்கி கொடுக்கக்கூடாது. நாகரிகம் என்பது ஒரு பெண்ணுக்கு எது பாதுகாப்பான ஆடைகளாக இருக்கிறதோ, ஒரு ஆணுக்கு எது பாதுகாப்பு என்று மார்க்கம் சொல்கிறதோ அதை நாம் பேண வேண்டுமே தவிர, நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகத்தை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த மேலை நாட்டு நாகரிகங்களை நம்ம பின்பற்றக்கூடாது. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த அற்புதமான நாகரிகங்களையும் பண்பாடுகளையும் நாம் பின்பற்றுவதற்குரிய எல்லா வாய்ப்பையும் அல்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. வாஹர்தானா.